Hi students, நாம இந்த வீடியோல circle ஓட equation formula எப்படி derive பண்ணாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். ரொம்ப easy. x minus h the whole squared plus y minus k the whole squared equal to r squared அப்படின்றது தான் formula. ஜெனரலா நான் ஒரு circle எடுத்துர்க்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் circle ஓட centerல இருந்து circle ஓட circumference வரைக்கும் வரையற line, இந்த small line segment இதுதான் நம்மளோட radius. அதாவது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் வரையற லைன் தான் லைன் செக்மெண்ட் தான் உங்களோட ரேடியஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சர்க்கிளோட சென்டர் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். இது எல்லா டைமும் ஆரிஜினா இருக்கும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த பாயிண்ட்ல இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சர்க்கிள் வரையலாம். ஸோ இது ஜென்ரலாக ஹெச் கமா கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிராஃப் ஷீட்டில் எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் நம்ம சர்க்கிள் வரைய முடியும் இல்லையா? ஸோ இதை ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்டை எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ். நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்காகனா ரேடியஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இப்போது நம்மளோட டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது வந்து x1, இது y1, இது நம்மளோட x2, y2. இதை சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தெரிஞ்சு. இது ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலாக r. அப்போ r ஈக்குவல் டு இதோட ரேடியஸ் ஈக்குவல் டு r ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ஓட பிளேஸில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் x1ஓட பிளேஸில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், h the whole square plus y2ஓட பிளேஸில் மறுபடியும் y இருக்குது. y minus y1ஓட பிளேஸில் இங்கே k இருக்குது. அப்போ k the whole square எழுதியாச்சு. இந்த பக்கம் இருக்கிற ரூட் இந்த பக்கம் வந்ததுன்னா ஸ்கொயராக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். நான் ரூட்டை இங்கே எடுத்துகிட்டு வரேன். இது கண்டிப்பாக ஸ்கொயர் ஆகிடும். அப்போ r squared equal to x minus h the whole square plus y minus k the whole square அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடச்சிருது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா சர்க்கிளோட சென்டர்லேருந்து நீங்கள் எங்கள் லைன் ட்ரா பண்ணாலும் அது கண்டிப்பாக அது ஒரு ரேடியஸ் தான். அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளோட பேசிக் ஃபார்முலா. இதோட அப்ளிகேஷன் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் 1,1. சர்க்கிளோட சென்டர் வந்து நம்ம என்னென்னு எடுப்போம், யூஸ்வலாக h, k. அப்போ இது உங்களோட h, இது உங்களோட k. அண்ட் ரேடியஸ் √2. ரேடியஸ்ன்றது உங்களோட r வேல்யூ. நம்மள ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கமா ஒய்ன்றது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் அப்படியே இருந்தால் தான் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக எழுத வேண்டியது நம்மளோட ஃபார்முலா. அதாவது ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்ன்றது நம்மளோட ஃபார்முலா. அது எழுதியாச்சு. ஆருக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூ √2. அப்போ √2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஒய் மைனஸ் கே. அப்போ ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக 1 தான் கொடுத்துருக்காங்க. 1 த ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த மைனஸ் 2ab நீங்கள் சென்டரில் கூட எழுதலாம். உங்களுடைய இஷ்டம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது. x squared plus 1 squared minus 2 into a into b. So 2 into x into 1. அப்போ 2x தான். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு மைனஸ் 1 போட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றாதீங்க. ஏன்னா இந்த மைனஸ் 1 இருக்கிறதுனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதப்போ மறுபடியும் ஒரு மைனஸ் 1 போட்டு இதை ப்ளஸ்ஸாக மாற்றுறது, அது பயங்கரமான ராங். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ மல்டிபிள் பை 1 பண்ணுறதுனால எந்த வேலையும் மாறாது. அதை நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. மறுபடியும் இங்கே y minus 1 the whole square, மறுபடியும் a minus b the whole square. ஃபஸ்ட்டு a squared plus b squared minus 2ab. அப்போ 2 இன்ட்டு y மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். √2வை ஸ்கொயர் பண்ணணும். √2 இன்ட்டு √2 2 ஆகிடும். எப்போவுமே ஒரு நம்பர் ரூட்டில் டபுள் த டைம் வந்துச்சுன்னா அதோட ஸ்கொயரும் இந்த 2வும் கேன்சல் ஆகி ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும்னு சொல்லி கூட சொல்லலாம். இல்லைனா √2 இன்ட்டு √2 வந்து √4ன்னு வரும். √4ஓட ஆன்சர் கூட 2 தான். ஸோ எந்த வேலை வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. √2வை ஸ்கொயர் பண்ணால் 2 தான் கிடைக்கும். அதுபோல் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 தான் கிடைக்கும். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு டேர்ம் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர்டு இருக்குது. இங்கே மைனஸ் 2x, இங்கே -2y. நம்பர்னு பார்த்தோம்னா இங்க ஒரு +1 இருக்கு, இங்க ஒரு +1 இருக்கு. ஏனா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்ப இது ஒரு 1, இது ஒரு 1. 1 + 1 2 னு எழுதியாச்சு. சோ ஈக்குவேஷன்ல இங்க ஒரு 2 இருக்கு. இந்த +2 அங்க எடுத்துட்டு வந்தோம்னா அது -2 ஆயிடும். அப்ப ஃபைனலா நம்மளோட ஈக்குவேஷன் x² + y² - 2x - 2y. இங்க ஆல்ரெடி ஒரு +2 இருக்கு. இந்த பக்கம் இருக்க +2 இங்க வந்துச்சுனா -2 ஆயிருக்கும், which is equal to 0. +2 -2 என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அது 0 தான். அப்ப x² + y² - 2x - 2y equal to 0 அப்படின்றது தான் நம்மளோட கொடுத்திருக்க क्वेश्चनோட கரெக்ட் ஈக்குவேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. Find the center and radius of the circle கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். சோ எப்போ equation of the circle க்கு இது ஈக்குவேட் பண்ண போறோம். அதாவது நம்மளோட ஃபார்முலா x - h² + y - k² = r² இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுதான். இப்போ இதில் இங்கே பாருங்கள், x க்கு நேரா x இருக்கு, -h க்கு நேரா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 5. ஸோ பை ஈக்குவேட்டிங் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி வேல்யூ எடுத்துடலாம். சம் முடிஞ்சிடும். -h க்கு நேரா 5 இருக்குது. அப்போ -h = 5 ன்னு எழுத முடியும் நம்மளால். y க்கு நேரா y தான் இருக்குது. -k க்கு நேரா -3 இருக்குது. அப்போ -k = -3 ன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் r² க்கு நேரா 36 இருக்குது. r² = 36 ன்னு எழுதிடலாம். ஸோ இதில் வந்து h தான் வேணும். h ஓட வேல்யூ +5 அப்படின்னா h ஓட வேல்யூ -5ஆக இருக்கும். பேசிக் ரெண்டு மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ k = +3. r² = 36 இருக்குது. அப்போ r² = 36ன்றது நம்மளால் 6 ஸ்கொயர்டுன்னு சொல்ல முடியும். பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பேசஸும் ஈக்குவல். அப்போ r = 6. அப்போ ரேடியஸ் 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. எப்போவுமே சென்டர் ஆஃப் த சர்க்கிளை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா h, kன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே கிடச்சிருக்க h வேல்யூ -5, k வேல்யூ 3. அப்போ -5, 3ன்னு எழுதிடலாம். அதுதான் நம்மளோட சென்டர் வேல்யூ. சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு டைப். இப்போ செகண்ட் டைப் கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Find the center and radius of the circle. சர்க்கிளோட ஈக்குவேஷன் பாருங்கள். நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இதை நார்மல் ஜென்ரல் ஃபார்முக்கு கொண்டுட்டு வர்றது. அதாவது நம்மளோட ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வர்றது. இதுதான் சர்க்கிளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டினை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க போகிறோம். = r². ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. எக்ஸ் டேர்மெல்லாம் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணி ஒய் டேர்மெல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு 8x இருக்குது. ஒய் டேர்ம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு y² இருக்குது, இங்கே ஒரு 10y இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். -8 அந்த பக்கம் போனால் +8 ஆகும். ஸோ இங்கே x² + 8x இருக்குது. ஆனால் நம்மளுக்கு x - something2 வேணும். இதை எப்படி யோசிக்கணும்னா இது a + b2 இதை கொண்டுட்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். a² கொடுத்துட்டாங்க, 2ab கொடுத்துட்டாங்க, b² நம்மளுக்கு இங்கே என்ன வேணும்னு யோசிச்சா போதும். இது a வேல்யூ வந்து x, 2abன்றது வந்து 2ab அப்படின்றது வந்து 8x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 அப்படியே இருக்கட்டும். ஏக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ என்ன, x. இங்கே b இருக்குது, 8x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 2x அங்கே போனால் டிவைட் ஆகிடும். b = 8x/2x. அப்போ x ம் கேன்சல் ஆச்சுன்னா b = 4. அப்போ bயோட வேல்யூ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா 4ஆக இருக்கணும். ஏன்னா 2 4s இங்கே 8ன்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் 4 ஸ்கொயர்டால் ஆட் பண்ணணும். ஆட் 4 ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடுன்னு எழுத போகிறோம். இது மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயரானா பத்தாது, இதுவுமே நம்மளுக்கு ஸ்கொயர் ஆகணும். அப்புறம் இது கூட என்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் எழுதவே தேவையில்லை, நார்மலாக யோசிச்சு எழுத முடியும். இது a², இது 2abன்னு வரணும். ஸோ 2 விட்டுருங்க, a வந்து y தான். அப்போ bக்கு வந்து என்ன நம்பர் இருந்தால் 10 வரும்னு யோசிங்க. 2 5s தானே 10 வரும். அப்போ கண்டிப்பாக bயோட வேல்யூ வந்து என்னவாக தான் இருந்திருக்கும்னா 5ஆக தான் இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட ஃபார்முலாவில் பியை மட்டும் ஆட் பண்ணால் பார்த்தாது, b² ஆட் பண்ணணும். a², 2ab, b² வேணும். அப்போ நம்ம கண்டிப்பாக எதை ஆட் பண்ணணும்னா 5 ஸ்கொயர்டு ஆட் பண்ணணும். a² 4 ஸ்கொயர்ட் and 5 ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடுன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1x² + 8x இருக்குது, இங்கே ஒரு 4 ஸ்கொயர்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே y² + 10y இருக்குது, இது கூட நம்ம ஒரு 5 ஸ்கொயர்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் என்ன ஆட் பண்ணுறோமோ அது சேம் வேல்யூ இந்த பக்கம் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ 8 + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடணும். எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை பாருங்கள், a² 2ab b ஸ்கொயர். அப்போ இது எதோட ஃபார்முலானா a + b2. x + 4 2ஓட ஃபார்முலா தான் இந்த டேர்ம். இதை எழுதிட்டோம். plus மறுபடியும் இது a square 2ab b squared மாதிரி இருக்கு அப்ப இதுவும் a plus b the whole square தான் a க்கு பதிலா y இருக்கு b க்கு பதிலா 5 இருக்கு y plus 5 the whole squared equal to இது நார்மல் நம்பர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிடலாம் 8 plus 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 வரும் 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25 வரும் எழுதியாச்சு சோ நம்மளோட ஃபார்முலா வந்து x - h ன்னு வரணும் நமக்கு பிளஸ்ல வந்திருக்கு சோ ரொம்ப ஈஸி பிளஸ்ன்றத வந்து மைனஸ் மைனஸ் ன்னு பிரிக்க முடியும் x - -4 ன்னு பிரிச்சிட்டு whole square plus அதேபோல y - k ன்னு வரணும் சோ அந்த பிளஸ் வந்து minus of minus ன்னு பிரிச்சு எழுதிட்டு whole square equal to 8 plus 16 plus 25 add பண்ணீங்கன்னா 49 அப்படின ஆன்சர் கிடைக்குது சோ இது வந்து உங்களோட x minus h the whole squared இது உங்களோட y minus k the whole squared equal to 7 squared இந்த 7 squared ன்றது एक्चुअली நம்மளோட r squared 7 squared ன்றது நம்மளோட r squared இப்போ இத ஈக்குவேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பண்ண சம் மாதிரியே ஈக்குவேட் minus h க்கு நேரா இந்த மைனஸோ இந்த மைனஸோ நம்ம விட்டுறலாம் அப்ப h க்கு நேரா நமக்கு என்ன வரும்னா -4 வருது அப்ப h = -4 k = இந்த மைனஸோ விட்டுறலாம் அப்ப k க்கு நேரா நமக்கு வரது -5 r க்கு நேரா நமக்கு வரது 7 r2 வந்து 7 2 அப்ப r வந்து 7 ஆ தான் இருக்கும் நம்ம எழுத வேண்டியது சென்டரும் ரேடியஸும் தான் சென்டர் அப்படின்றது h k h ன்றது இங்க -4 k ன்றது நமக்கு இங்க -5 சோ சென்டரும் கண்டுபிடிச்சாச்சு ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் உங்களோட problem ரொம்ப ஈஸி சர்க்கிள் சாப்டர் Thank you for watching video பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க like பண்ணுங்க share பண்ணுங்க